ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்றது ஒரு எடுகேஷ்னல் வீடியோ. இந்த மாதிரி ஒரு டச் ஸ்விட்சை நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது இந்த மாதிரி இதை டச் பண்ணிங்கன்னா இல்லை லைட் தெரியும், டச் ஸ்விட்ச் ஆன் ஆஃப் பட்டன் தெரியுமா, அதே மாதிரி தான் இது வந்து டச் ஸ்விட்ச். தொட்டால் மட்டும் போதும், ஆன் ஆகும் ஆஃப் ஆகும். ஸோ வாங்க இதை நம்ம வந்து பண்ணலாம். இப்போ நம்ம காம்போனன்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். இதுதான் வந்து NE555 டைமர் ஐசி. NE555 டைமர் ஐசி இப்படி தான் இருக்கும். இதோட நாட்ஸ் வந்து லெஃப்ட் சைட் ஃபேஸ் பண்ணும். ஃபேஸ் பண்ணுற மாதிரி பார்த்தா 1, 2, 3, 4. இப்போ நம்ம பார்க்கலாம், 1, 2, 3, 4. அப்புறம் இந்த சைடில் வந்து 5, 6, 7, 8 இந்த மாதிரி தான் பின் நம்பர்லாம் வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து அடுத்த காம்போனன்ட் என்னென்னா எல்இடி. சின்னதாக வந்து நெகட்டிவ் சார்ஜு, இப்போ பெரிய பெரிய பின் வந்து பாசிட்டிவ் சார்ஜு. சம் கனெக்டிங் வயர்ஸ், அப்புறம் டச் பிளேட்ஸுக்கு நான் வந்து இந்த மாதிரி சேஃப்டி பின்ஸை யூஸ் பண்ணுறேன். ஒருவேளை நீங்கள் வயர் யூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா இன்சுலேஷன் எல்லாத்தையுமே எடுத்துருங்க. அப்புறம் அந்த மாதிரி ஒரு 9 வோல்ட் பேட்ரி வேணும் வித் பேட்ரி கிளிப். இப்போ உங்கள்கிட்ட வந்து 9 வோல்ட் பேட்ரி இல்லைன்னா இந்த மாதிரி 4 1.5 வோல்ட்ஸ் உள்ள ஒரு பேட்ரி எடுத்து பேட்ரி ஹோல்டரில் வச்சு நீங்கள் பண்ணலாம். சரி வாங்க பண்ணலாம். அப்புறம் இந்த மாதிரி ஒரு பிரெட் போர்டு வேணும். ஓகே வாங்க பண்ணலாம். முதல்ல வந்து நீங்கள் வந்து NE555 டைமர் ஐசியை இந்த மாதிரி பிரெட் போர்டில் வைங்க. அதோட நாட்ச் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கணும். ஒரு சின்ன ஹோல் அவங்க சைடில் இருக்கும், அது வந்து லெஃப்ட் சைடில் இருக்கணும். அதுதான் நாட்ச்னு சொல்லுவாங்க. ஓகே பிளேஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து அதோட ஃபர்ஸ்ட் பின் இருக்குது பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் பின். அதை வந்து நெகட்டிவ் ரயிலோ பிரெட் போர்டர் நெகட்டிவ் ரயிலுக்கு கனெக்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி இதுதான் வந்து நெகட்டிவ் ரயில், இது வந்து ப்ளஸ் ரயில். முதல்ல மைனஸ், அப்புறம் ப்ளஸ் ரயில், பாசிட்டிவ் ரயில். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பின்னை வந்து நீங்கள் வந்து நெகட்டிவ் ரயிலுக்கு கனெக்ட் பண்ணுங்கள். அப்புறம் 8th பின், அதாவது லாஸ்ட் பின்னை பாசிட்டிவ் ரயிலுக்கு கனெக்ட் பண்ணுங்கள். பிரெட் போர்டோட கனெக்ட் பண்ணியாச்சு. அப்புறம் நீங்கள் வந்து எல்இடியை கனெக்ட் பண்ணுங்கள். எல்இடியை வந்து பின் 3 கனெக்ட் பண்ணுங்கள். அதோட ப்ளஸ், இது வந்து பிரெட்போர்டோட ப்ளஸ் ரயிலோட கனெக்ட் ஆகிருக்கணும். மைனஸ் பின் வந்து ஐசியோட தேர்ட் பின்னுக்கு கனெக்ட் ஆகிருக்கணும். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணுங்கள். அப்புறம் டச் பிளேட்ஸ் எடுத்து பின்னோட ஃபர்ஸ்ட்டுக்கு கனெக்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு டச் பிளேட் எடுத்து செகண்ட் பின்னுக்கு கனெக்ட் பண்ணுங்கள். அண்ட் மேக் ஷுர் தே டோன்ட் டச் ஈச் அதர், இல்லைனா ஒர்க் ஆகாது. ஓகே, இப்போ வந்து இன்னொரு டச் பிளேட்டை, அதாவது இந்த மாதிரி சேஃப்டி பின்ஸை பின் நம்பர் 8க்கு கனெக்ட் பண்ணுங்கள். பின் நம்பர் 8க்கு கனெக்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு டச் பிளேட்டை பின் நம்பர் 6க்கு கனெக்ட் பண்ணுங்கள். ஓகே கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி உங்கள் சர்க்கியூட் மாடல் இருக்கணும். ஒரு வாட்டி மேக் ஷுர், செக் பண்ணிக்கோங்க எல்லாமே கரெக்டாக இருக்கா, லூஸ் கனெக்ஷன் ஏதாச்சும் இருந்தால் ஒர்க் ஆகாது. அதே மாதிரி உங்கள் பேட்டரியோட லைஃபை வந்து ரெடியூஸ் பண்ணும். அப்புறம் இந்த மாதிரி பேட்டரியை கனெக்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி பேட்ரி வந்து நெகட்டிவ் வயரை வந்து நெகட்டிவ் ரயிலுக்கு, பாசிட்டிவ் வயரை வந்து பாசிட்டிவ் ரயிலுக்கு கனெக்ட் பண்ணிடுங்க. ஓகே வாங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துடலாம்.
ஓகே, முதல்ல இதை டச் பண்ணிங்கன்னா எரியும், இதை டச் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆயிடும். இப்படி என்னோட மொளை சூப்பராக ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ என்னோட மொளை நல்லா ஒர்க் ஆகுது. உங்களுக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி பிரச்சனை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா உங்களோட டைமர் ஐசியை மாற்றி பாருங்கள், இல்லைனா அதை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி பாருங்கள், லூஸ் கனெக்ஷனில் கூட இருக்கலாம். ஸோ நான் இன்னும் உங்கள் எல்லோரும் இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களை பார்க்குறேன். டில் தென் பாய்.